அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே குற்றங்களுக்கான தண்டனைகளுக்கு வளைகுடா நாடுகள் மிகவும் பிரபலம். கைக்கு கை, காலுக்கு கால் என்பது போல திருட்டு, கொள்ளை, பாலியல் சீண்டல், ஏமாற்றுதல் போன்ற குற்றங்களுக்கே கை காலை துண்டாக்கி விடுவார்கள். கொலை, தேச துரோகம் போன்ற குற்றங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனைதான். கல்லால் அடித்து கொல்லப்படும் மரண தண்டனை, தலையை வெட்டி நிறைவேற்றப்படும் மரண தண்டனை என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். உலகில் பெரும்பாலான நாடுகளில் மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் எழுந்ததினால் நிறைய நாடுகள் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதில்லை. மிகவும் அரிதாகத்தான் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தீவிரவாதம், கூட்டு கொலைபாதகம் இவற்றுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். சரி, இது போன்ற கடுமையான தண்டனைகளால் வளைகுடா நாடுகளில் குற்றங்கள் இல்லையா என்று சிலர் அப்பாவியாக கேட்கலாம். குற்றங்கள் இருக்கிறது, ஆனால் குறைந்திருக்கிறது. குற்ற செயல்களுக்கு தண்டனை குறைவு என்றாலோ அல்லது தீர்ப்பு வழங்குவதற்கு வெகு காலம் ஆகும் என்ற நிலையிலேயே நமது இந்தியா போன்ற நாடுகளில் குற்றங்கள் மலிந்துவிட்டன. இந்த நிலையில் கத்தார் நாட்டின் இராணுவத்தை இஸ்ரேல் அரசுக்காக உளவு பார்த்ததாக சொல்லி இந்திய கடற்படையினர் 8 பேர்களை கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை அளித்தது கத்தார் நீதிமன்றம். அரபு நாடுகளில், அதிலும் குறிப்பாக கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துவிட்டால் அந்த தண்டனையை யாராலும் ரத்து செய்ய முடியாது, கத்தார் மன்னரை தவிர. அப்படி இருக்கும்போது மரண தண்டனை வழங்கப்பட்ட 8 இந்திய கடற்படையினர் எப்படி விடுதலை செய்யப்பட்டனர் என்பது உலக நாடுகள் அனைத்திற்கும் பெரும் ஆச்சரியம். தண்டனை விதிக்கப்பட்ட அவர்களது குடும்பத்தினர் கிட்டத்தட்ட அவ்வளவுதான், அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்ற முடிவுக்கு வந்திருப்பார்கள். இது சம்பந்தமான விஷயத்தில் நேரடியாக தலையிட்ட இந்திய பிரதமர் மோடி அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்பதற்கான ஆதாரத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் கத்தார் அரசுக்கு நியாயத்தையும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் மீதும் பிரதமர் மோடியின் மீதும் கத்தார் அரசுக்கு இருந்த நம்பிக்கை, அவருக்கு உலக நாடுகள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு, நடுநிலையான போக்கு இவற்றால் தான் அவர்கள் மரண தண்டனையிலிருந்து தப்பி விடுதலையாகி இந்தியா திரும்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் குடும்பம் மொத்தமும் மகிழ்ச்சி கடலில், மொத்த இந்தியாவும் தான். ஆனால் இதில் மோடிக்கு எந்த பங்கும் இல்லை என்றே இங்குள்ள ஆன்டி இந்தியன்ஸ் கருதுகிறார்கள். இதுவே வேறு கட்சி இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற கருத்தை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். கடைசியாக ஒரு கருத்து, இந்தியாவிலும் இதுபோன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும்படி தண்டனை சட்டத்தை திருத்தி அமைத்தால் குற்றங்கள் குறையும். அதுபோல வழக்குகளை குற்றவாளிகள் தானாகவே வயது முதிர்ந்து சாகும் வரை நடத்தாமல் விரைவாக நடத்தி தீர்ப்பு வழங்கினால் தவறு செய்ய யோசிப்பார்கள். அதிலும் தேசத்திற்கு எதிராகவே பேசி திரியும் துரோகிகளுக்கு மீண்டும் அந்தமான் சிறையை திறந்துவிடலாம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி.